ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ரெசிபி, மட்டன் பிரியாணி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அரை கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி ஊற வச்சாச்சு இது. நெக்ஸ்ட்டு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட்டு. ஸோ இந்த பேஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ், இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கர் வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கரண்டி அளவு ஆட் பண்ணாலே போதும். நான் எடுத்துருக்க ரைஸுக்கு ஒரு ஹாஃப் கேஜி ரைஸுக்கு இந்த அளவு எடுத்தாலே போதும். ஸோ லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை பண்ண கூட தேவையில்லை, பிகாஸ் இது வந்து நம்ம பேஸ்ட் ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணது தான் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விசில் வந்தவனுமே சிம்மில் வச்சுட்டு குக்கர் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சா போதும். மட்டன்னால் 15 மினிட்ஸ் கூட வச்சா போதும், சிக்கன்னால் 10 மினிட்ஸ் அளவே போதும். ஸோ இதை நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்ட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக எப்பயுமே நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம் பிரியாணி. ஸோ மறக்காமல் என்னோடய அந்த பேஸ்ட் பிரியாணியும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ, அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.